கோவை விமான நிலையத்துக்கு கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களோட வந்த கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகியை பிடித்து போலீசார் விசாரணை செய்திருக்காங்க. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டம்பி பகுதியை சேர்ந்தவர் 60 வயசான கேஎஸ்பி தங்கல். இவர் கேரள காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பட்டம்பி நகராட்சியின் முன்னாள் தலைவராகவும் பொறுப்பு வகித்திருக்காரு. இந்த நிலையில இவர் கோவையிலிருந்து பெங்களூருக்கு விமானம் மூலம் சென்று அங்கிருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சருக்கு செல்ல திட்டமிட்டிருக்காரு. இதுக்காக பட்டம்பியிலிருந்து அவர் கார்ல கோவை விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. இதையடுத்து விமான நிலையத்துக்கு உள்ள சென்றப்போ பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவருடைய உடைமைகளை சோதனை செய்திருக்காங்க. அப்போ அவருடைய கைப்பையில 22 mm துப்பாக்கி மற்றும் 7 தோட்டாக்கள் இருந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த துப்பாக்கி துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலையில இருந்திருக்கு. இதையடுத்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் தங்கள் கிட்ட இது தொடர்பா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த துப்பாக்கியை தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக வைத்திருந்ததாகவும் உடைமைகளோட துப்பாக்கி இருந்தது தனக்கு தெரியாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதையடுத்து அவர்கிட்ட அந்த துப்பாக்கிக்கான உரிய ஆவணங்கள் இல்லாததுனால கை துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பறிமுதல் செய்திருக்காங்க. பின்னர் அவற்றை பீலமேடு காவல் நிலையத்துல ஒப்படைத்திருக்காங்க. இது தொடர்பா பீலமேடு போலீசார் இப்ப தங்கள் கிட்ட தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க.